யஹியா சின்வார், கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மாதத்துக்கு மேலாக யஹியா சின்வாரை பற்றிய எந்த செய்திகளும் வெளியாகவில்லை. உலகத்தில் மோஸ்ட் வாண்டட் பர்சனாக, உலகமே எங்கிருக்கிறார் என்று தேடப்படுகிற ஒரு முக்கியமான நபராக இருப்பவர் யஹியா சின்வார். என்ன விசேஷம் என்று கேட்டால், இவர் எங்கே இருக்கிறார் என்கிற ஒரு மல்டி மில்லியன் கேள்வி இருக்கிறது. யஹியா சின்வார் போகிறது இந்தா இருக்குது என்று ஒரு வீடியோவை காட்டினாங்க. யஹியா சின்வார வீடுன்னு சொல்லி ஒரு 5 வீட்டை வெட்டி வச்சு அழிச்சாங்க. இப்படி எல்லாம் பண்ணாங்க. ஆனா யஹியா சின்வாருடைய இந்த பழுத்த முடியில ஒரு முடிய கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. எந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னாங்கன்னா, யஹியா சின்வாருடைய குழந்தை விளையாடிய பொம்மை இதுதான், யஹியா சின்வார் யூஸ் பண்ணின ஷூ இதுதான், இதையெல்லாம் இத்து போய் காட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த இஸ்ரேலுடைய மீடியாக்கள். ஆனா இதுவரைக்கும் யஹியா சின்வார் எங்கிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளிவராத நிலையில், இன்றைக்கு ஹமாஸுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய லண்டனிலிருந்து வெளிவரக்கூடிய அஷ்ராக் அல் அவுசத் என்கிற பத்திரிகை ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியை இன்றைக்கு பல சர்வதேச ஊடகங்களும் எடுத்து காட்டியும் இருக்கிறார்கள். குறிப்பாக அல் ஜசீரா அதை உறுதிப்படுத்தி வெளியிட்டும் இருக்கிறது. அதில் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் அந்த பத்திரிகையினுடைய செய்தியை, யஹியா சின்வார் பற்றிய செய்தியை எடுத்து சொல்றாங்க. அதாவது யஹியா சின்வார் எங்கிருக்கிறார் என்பது ஹமாஸினுடைய மிக முக்கியமான ஒருவர் இருவர் அல்லது 3 பேரை தவிர யாருக்கும் தெரியாது. நீங்க யஹியா சின்வாரை கண்டுபிடிக்க நினைச்சா, யஹியா சின்வார் எங்க இருக்கிறாருங்கிறது ஒரு 10 பேர், 15 பேர், 20 பேர், 50 பேர், 100 பேருக்கு தெரிஞ்சா ஈஸியா ஏதோ ஒரு வழியில கண்டுபிடிச்சிடலாம்னு இருக்கும். ஆனா யஹியா சின்வார் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவர்களுடைய அனைத்து தளபதிகளோடும் தொடர்பில் இருக்கிறார். எங்கெங்க, ஏன்னா இவர் தாங்க வழி நடத்தக்கூடியவர். ஒன்னு யஹியா சின்வார் மெயின் தலை அவர் தான். அவருக்கு கீழே ராணுவ கஸ்ஸாம் பிரிகேடு கூடிய தலைவராக முகம் அவர் வந்து 2 கால்களும் முடியாதவர், வீல்சேர்ல இருக்கக்கூடியவர் தான் கஸ்ஸாம் பிரிகேடினுடைய தளபதியாக இருக்கிறார். அவருடைய உடல் தான் ஊனமாக இருக்கிறதே தவிர அவருடைய சிந்தனையோ அவருடைய செயல்பாடுகளோ ஊனமுற்றிருக்கவில்லை என்பதையும் நாம் புரிஞ்சுக்கிறோம். முகமது தைஃப் தான் கமாண்டர், ராணுவ தளபதியாக இருந்து செயல்படுறாரு. இவர் தான் அங்கே இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ், அல் குதுஸ், அத்தனை படைப்பிரிவுகளை மொத்தமாக ஓர் அணியில் வச்சு கவப்பண்ணி நடத்தி கொண்டிருக்கிறவர் இவர் தான். அப்படி இருக்கும்போது இவர் அங்கிருக்கக்கூடிய அனைத்து ராணுவ பிரிவுகளுடைய தளபதிகளோடும் தொடர்பு கொள்கிறாராம். அந்த செய்தி இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. எல்லாரோடையும் பேசுறார், எல்லாம் செய்கிறாரு, ஆனால் எங்கே இருக்கிறார் என்பது தெரியவில்லை. எந்த அளவுக்கு தெரியலன்னா, இவர் பங்கருக்கு உள்ளே இருக்கிறாரா பங்கருக்கு வெளியே இருக்கிறாரா என்பது கூட தெரியவில்லை. ஒரு 2 அல்லது 3 மாதங்களுக்கு முன்பதாக என்ன செஞ்சாருன்னா, வெளியில் வந்து சுற்றுப்புறங்களில் அவர்களுடைய படைகளை சந்தித்து விட்டு சென்றார் என்கிற செய்திகளை நம்மளும் சொல்லியிருந்தோம். அதற்கு பிறகு வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இதுதான். எனவே யஹியா சின்வார் எங்கிருக்கிறார் என்பதை யாராலும் கண்டறிய முடியவில்லை. அதே நேரத்தில் யஹியா சின்வாரை பாதுகாப்பாக வேறு ஒரு அரபு நாட்டுக்கோ ஆதரவான ஒரு நாட்டுக்கோ கொண்டு போக வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும், அதை யஹியா சின்வார் பரிசீலிக்க வாய்ப்பில்லை என்றும் இன்றைக்கு அதே பத்திரிகையும் செய்தியாக சொல்லியிருக்கிறது. ஏன்னு கேட்டால், அவர் காசா விட்டு தப்பி போகிறதா இருந்தால் என்றைக்கோ போயிருப்பார். காசா வெளியூரில் இருந்து வழி நடத்துவோம் என்று போயிருப்பாரா இல்லையா? எவ்வளோ உச்சகட்டமான அழிவுகளை சந்தித்த ஒருவர். குறிப்பாக யஹியா சின்வார் யார் என்று தனியான ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், அதில் பார்த்துக்கிறேங்க. சிறைவாசம், 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே இருந்தவர், இஸ்ரேலுடைய தாய் பாஷையாக இருக்கிற அவர்களுடைய மொழியை தண்ணி போன்று பேசக்கூடியவர், எழுதக்கூடியவர், புரிந்து கொள்ளக்கூடியவர், ஹமாஸினுடைய தலைவர்களில் இஸ்ரேலுடைய மொழியை மொத்தமாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒருவர் இவர்தான். இவரை வெளியே விட்டதுதான் மிகப்பெரிய பிழை என்று இன்றைக்கும் இஸ்ரேல் பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே யஹியா சின்வார் எங்கிருக்கிறார் என்பதை கண்டறிய முடியவில்லை. மொசாத், உலகத்தில் மிகச்சிறந்த உளவு பிரிவு, ஷின்பத், இஸ்ரேலில் மிகச்சிறந்த உளவு பிரிவு என்றெல்லாம் பேசியவர்களால் எங்கு அவர் இருக்கிறார் என்கிறத கண்டுபிடிக்க முடியலை என்கிற செய்திகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே போன்று